இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது ப்ரைவ் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இன் மயிலாப்பூர். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு ரிவ்யூ எக்ஸ்பிரஸ்ல நம்ம பார்க்க போற படம் நாகேஷ் திரையரங்கம். இது புடி நம்மள விட வேகமா இருக்க, இன்னியாண்டா வெயிட் பண்ற நாகா நீ ஒரு. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கின்னஸ் சாதனை படித்தவர், ஸோ இசக். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ ஹாரி. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு மூணு ஹீரோயின்ஸ், அதுல்யா ரவி அண்ட் ஆஸ்னா சவேரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபேஸ். ஸோ மொத்தம் மூணு ஹீரோயின்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹாரர் மூவி. ஸோ இந்த படத்தோட தலைப்புக்காக சில மாதங்களுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்லாம் போட்டு கட்சியில் அதெல்லாம் வின் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் வந்து தியேட்டருக்காக போராடி கட்சியில் தியேட்டரை பிடிச்சி அந்த தியேட்டரில் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட குழுவினர். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான கதையம்சம் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழக்கமான ஒரு ஹாரர் ஃபிலிம். ஒரு ஹாரர் ஃபிலிம்னா என்ன இருக்குமோ, ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஒரு ஹாரர் ஃபிலிமில் ஹீரோ என்ன பண்ணுவார்? ஸோ இந்த நம்ம படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ப்ரோக்கராக இருக்காரு. ஸோ நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாப்பிளே தான் நான் கட்டுவேன் அப்படின்னு நடம் பிடிக்கிறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா ஒரு ஹவுஸ் ப்ரோக்கர். ஸோ அது ஒரு ரீசன் வச்சுருக்காங்க எதுக்காக அவங்களை வந்து ஹவுஸ் ப்ரோக்கரை பிடிக்கல அப்படின்னு. பட் அதையும் மீறி வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி ஸோ லவ்வில் வந்து விழ வைப்பார். ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட சிஸ்டர் வந்து அதுல்யா ரவி. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த லவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னு. ஸோ இவங்களோட குடும்ப சொத்தை விற்கிறதுக்காக நம்மளோட ஹீரோ வந்து ஊருக்கு அனுப்பப்படுறாரு. ஸோ அந்த ஊரில் இருக்கிற அந்த அவரோட குடும்ப சொத்தான அந்த நாகேஷ் திரையரங்கத்தை அவர் விற்றாரா? ஸோ அப்படி விற்கலன்னா ஏன் விற்கலை? ஸோ அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையாக வந்து இந்த படத்தோட இயக்குனர் இசை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஹாரர் மூவியாக கொடுத்துருக்காரு. ஓகே, ஒரு பேய் படம்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன இருக்கும்னா, வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட காதலியை வந்து கெடுத்துட்டான், ஸோ தன்னோட வீட்டை வந்து அபகரிச்சிட்டான். ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இது போல் ஒரு விஷயங்களை தான் வந்து உள்ளடக்கி வைப்பாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு ஒரு கண்டென்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்மளோட மனித உடம்பில் இருக்கிற ரத்தத்தில் பிளாஸ்மா அப்படின்ற ஒரு செல் இருக்குது. ஸோ இந்த செல்லை வந்து எடுத்து, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் சாதனங்கள் தயாரிக்கிற ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற பிளாஸ்மாவை எந்த குழந்தைங்க கேள்வி கேட்காத ஒரு குழந்தைங்க கிட்ட இருந்தால் அதை திருடணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஏகப்பட்ட அநாதை ஆசிரமங்களுக்கு அந்த அநாதை ஆசிரமங்களில், ஸோ எந்த அநாதை ஆசிரமம் பணத்துக்காக வந்து இருக்கிறாங்களோ, ஸோ அவங்க மூலியமாக அந்த குழந்தைங்க கிட்டேருந்து அதை வந்து திருடுறாங்க. ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிறதுனால, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம லதா மேடம், எம்ஜிஆர் லதா மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா வாங்கினு ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஒரு டாக்டராக வராங்க. ஸோ இது போல் ஒரு கண்டென்ட் அந்த படத்தில் இருந்ததால், ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த படம் வந்து பார்க்கலாம் அப்படின்ற லெவலுக்கு நம்ம நம்மளை வந்து உட்கார வச்சது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி நம்ம அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணுறது, ஸோ காளி வெங்கட் சாரோட அந்த காம்பினேஷனில் வந்து நம்மளுக்கு ஓகே போகுது, ஓகே ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் ஹேண்ட் ஆஃபில் என்ன சொல்ல வர வரப்போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, ஸோ இந்த கண்டென்ட் நம்மளுக்கு வரவோ, ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து நம்ம மனசில் இருக்கிற ஈரத்தை வந்து கொஞ்சம் தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம குடும்பத்தோடோ ஃபேமிலியோடோ நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு தேட்டரில் உக்காஞ்சி பார்க்குற, ஒரு வாட்டி பார்க்குற ஒரு படமாக வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் இசக். ஹாரி சார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே நிறைய சமூக ஆர்வலராக வந்து மாறிட்டு வர்றாரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அவரோட மேடை பேச்சுகளாகட்டும், அவர் கூட இருக்கிற இளைஞர்களாகட்டும், ஸோ அவர் சொல்கிற சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வலராக வந்து அவர் இன்றைக்கி வந்து எல்லோரும் முன்னாடியும் நிறுத்தியிருக்கு. ஸோ படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் கண்டென்ட் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் குடிப்பார். ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நமக்கு தேவையோ, என்னென்னலாம் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற போல் ஒரு மெசேஜாக வந்து இந்த படத்தில் வந்து கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆக்டிங், அவரோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் லவ் சீன்ஸ் ஆகட்டும், அதே போல் காளி வெங்கட் கூட சேர்ந்து அவர் பண்ணுற அந்த காமெடி சீன்ஸ் ஆகட்டும், ஸோ அதே நேரத்தில் வந்து அந்த ஒரு ஒரு தன்னோட உடம்புல வந்து ஒரு பேய் இருக்குது அப்படின்னும் போது அவர் பண்ணுற அந்த ஹாரர் அந்த டைமில் பண்ணுற ஆக்டிங் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிறந்த நடிகர் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து அதுல்யா ரவி, ஸோ ஒரு வாய் பேச முடியாது காது கேட்காத ஒரு பெண்ணோட கேரக்டர், பட் அதை எதுவுமே வந்து காட்டிக்காமல் ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைகையிலே அவங்க வந்து எல்லா விஷயங்களும் வந்து கன்வே பண்ணுற விதம் சூப்பர். அவங்களுக்கு அவங்களோட முகத்துக்கும் அந்த கண் பெருசாக இருக்கிறதுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆஸ்னா சவேரி, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினோட ரோல், ஒரு துரு துரு இருக்கிற ஒரு ஹீரோயின். ஸோ நல்ல அவங்களுக்கு ஸ்கோப் இருக்குது நடிக்கிறதுக்கு, ஸோ அதை வந்து இவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வர இன்னொரு ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனசை வந்து தொடுறாங்க. பட் அவங்க வந்து கொஞ்சம் கவர்ச்சியாக இருந்தாலும் அவங்க பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம்
மனசில் இருக்கிற ஈரத்தை வந்து அப்படி தொட்டுட்டு போகிறப்போல ஃபீல் பண்ண வைக்குது. அண்ட் இந்த படத்தோட இசை ஸ்ரீகாந்த் தேவா, அவர் வந்து இப்போ ஸ்ரீன் தான் கூப்பிடணுமா. ஓகே, ஸ்ரீகாந்த் தேவா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து துள்ளலான இசைகள் வந்து போட்டிருக்காரு. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஆடுற அந்த டான்ஸ் பாட் வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்தாலும் ஓகே அப்பா அவர் டான்ஸ் பாதம்பா அப்படின்னு ஒரு நம்மளுக்கு ஒரு தோணுது. அந்த ஒரு மெலடி சாங் ஒன்று கொடுத்துருக்காரு. பட் படம் முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு போடுறாங்க, அந்த பாட்டை வந்து படத்தில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு சாங்காக அந்த சாங் இருக்குது. அண்ட் ஒலிப்பதிவை பொறுத்த வரைக்கும் நவ்சாத், ஸோ இவரும் வந்து பார்த்தா அவரோட வேலையை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காரு. பட் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கின ஒரு பேய் படம் அப்படின்னால நிறைய கிராஃபிக்ஸ்லாம் இல்லை, அவங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் வந்து பயமுறுத்த வேண்டிய நேரத்தில் வந்து அழகாக பயமுறுத்திருக்காங்க. மியூசிக் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா அசத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து மக்களோட கருத்து வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரியான படமாக இருந்தாலும் வந்து போயிட்டு பார்த்துருவாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன மெசேஜ் இவங்க கன்வே பண்ணதால் கண்டிப்பாக வந்து குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் எங்களோட தாழ்வான கருத்து. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி ரோல், சோலோ காமெடியாக வந்து காளி வெங்கட் பண்ணியிருக்காரு. ஹீரோ கூட வந்து படம் ஃபுல்லாகவே இருக்கிற ஒரு ரோலு. ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இருக்காங்க. நம்ம சரவணனுக்கு பயமேன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங்க்கு வந்துருப்பாங்க, ஐட்டம் சாங்க்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காளி வெங்கட்டோட மனைவியாக நடிச்சிருக்காங்க. அவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன், நீங்கள் படத்தை பார்த்து வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஆணியை அடிக்க முடியல அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருப்பார். கடைசியில் அந்த ஆணி அவர் அடித்தாரா, இதுதான் எங்களோட கேள்வி. ஸோ இதற்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ ஒரு ஹியூமர் சென்ஸ், அவ்வளோ ஒரு ரொமான்ஸ் சென்ஸ், அந்த அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காமெடி சென்ஸ், இது எல்லாத்தையும் வந்து காளி வெங்கட் வந்து மொத்தமாக சேர்த்து இந்த படத்தில் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ பட் இருந்தாலும் அவர் ஆணி அடித்தாரா இல்லையா இதுதான் எங்களோட க்வெஸ்சன். ஸோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். மொத்தத்தில் ரிவ்யூ எக்ஸ்பிரஸ் எங்களோட வேகம் நாகேஷ் திரையரங்கம் படத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 2.75 out of 5.